வணக்கம் பொங்கல் என்றதுமே நமக்கு ஞாபகம் வருவது கரும்புதான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று அதே சமயம் சிலர் அதை கடித்து சாப்பிடுவதில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் இதன் உண்மையான நன்மைகள் பலருக்கும் தெரியவில்லை என்றே சொல்ல வேண்டும் கரும்பில் பாஸ்பரஸ் சத்து பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம் மற்றும் ஏராளமான விட்டமின்களும் அதிக அளவில் இருப்பதால் இதை சாப்பிட்டால் உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமின்றி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் உண்மையில் இது போன்ற அந்தந்த சீசனில் கிடைக்கும் இயற்கையால் வழங்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கவே கூடாது அந்த வகையில் இங்கே நீங்கள் பார்க்க போவது கரும்பு சாறு கொடுக்கும் நன்மைகள் மற்றும் கரும்பை கடித்து சாப்பிட்டால் ஏன் நல்லது கரும்பு சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் ஏன் குடிக்கக்கூடாது இவற்றை தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க கரும்பில் அதிக அளவில் இயற்கை சர்க்கரை நிறைந்துள்ளதால் இதை சாப்பிட்ட உடனேயே உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன்பு சிறிதளவு கரும்பு சாறு குடித்தால் நம்முடைய செயல்திறன் அதிகரிக்கும் அதே போன்று அடிக்கடி சாறு சாப்பிட்டு வந்தால் வலிமையான எலும்புகள் மற்றும் ஆரோக்கியமான பற்களை பெற முடியும் காரணம் கரும்பில் அதிக அளவில் கால்சியம் மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துகள் நிறைந்துள்ளது எலும்புகள் பற்கள் வலிமை பெற இந்த மூன்றும் முக்கியம் மேலும் பற்சிதவை தடுத்து பற்களை உறுதியாக்கும் அடுத்து கரும்பில் அதிக அளவில் பொட்டாசியம் சத்துகள் நிறைந்துள்ளதால் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் எனவே இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்க வேண்டுமானால் அடிக்கடி கரும்பு சாப்பிட்டு வருவது நல்லது அது மட்டுமல்ல கரும்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மக்னீஷியம் இதயம் சீராக இயங்குவதற்கு உதவி செய்வதோடு உடலில் தேவையில்லாமல் இருக்கும் கொழுப்பினையும் கரைத்து வெளியேற்றுகிறது பொதுவாக பொட்டாசியத்தின் அளவு உடலில் குறைவாக இருக்கும் பொழுது உடலில் இருந்து நீர் அதிகமாக வெளியேறி அழுத்தம் குறைந்து மயக்கம் தலை சுற்றல் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல பொட்டாசியம் குறைபாடு இருந்தால் நாம் வேலை எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட சோர்வு அதிகமாகும் தலைமுடி உதிர்வும் அதிகமாகும் அந்த வகையில் கரும்பு சாற்றை அடிக்கடி குடித்து வந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படாது அதே போன்று கரும்பில் அதிக அளவில் பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவில் சோடியம் சத்துக்கள் நிறைந்துள்ளது இது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் கற்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய தாது சத்துக்கள் உடலின் நீர் சத்தை சமநிலையில் வைத்துக் கொள்வதால் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்கிறது பொதுவாக சிறுநீரக குழாய் பிறப்புறுப்பு செரிமான மண்டல குழாய் போன்ற இடங்களில் நோய் தொற்றுகளால் எரிச்சல் அரிப்பு போன்றவை ஏற்படும் இவற்றை சரிசெய்ய ஒரு டம்ளர் கரும்பு சாறு குடித்தால் அவைகள் சரியாகிவிடும் இது மட்டுமில்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துகள் உடலின் நோய் எதிர்பார்த்தை அதிகரித்து சிறுநீரக தொற்று கிருமிகளையும் அளிக்க வல்லது அடுத்து கரும்பு சாற்றில் அதிக அளவில் எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்துள்ளது இவை நம்முடைய கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அது மட்டுமல்ல கரும்பில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளது இவை நம்முடைய சரும ஆரோக்கியத்தினை மேம்படுத்தி தோல் சுருக்கம் வயதான தோற்றம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உங்களை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைக்கவும் உதவும் அதேபோன்று செரிமான பிரச்சனைகளான அஜீரணம் குமட்டல் வயிறு உப்புசம் இது போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் கரும்பு சாறு சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வயிற்றில் உள்ள அமிலத்தை சரிப்படுத்தும் மேலும் செரிமானத்திற்கு தேவையான நொதியையும் சுரக்க செய்யும் இதன் மூலமாக செரிமான பிரச்சனைகள் குணமாகும் இதனால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் கரும்பில் இயற்கையாக உள்ள ஆல்கலைன் என்னும் பொருள் புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடியது அடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதால் அடிக்கடி சளி காய்ச்சல் வராமல் பாதுகாக்கிறது மேலும் உடல் சூட்டையும் குறைக்கிறது கரும்பில் உள்ள தாது உப்புகள் பற்சொத்தை வாய் துர்நாற்றத்தை தடுக்க உதவும் இதில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை உடலுக்கு உடனடியாக எனர்ஜியை கொடுத்து நரம்புகள் மற்றும் மூளையை சுறுசுறுப்பாக்குகிறது இதன் மூலம் உடல் மற்றும் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மேலும் இதில் செயற்கை இனிப்பான்கள் எதுவும் இல்லாததால் நீரிழிவு நோயாளிகள் அளவாக எடுத்துக்கொள்ள பார்க்கலாம் இப்பொழுது பொங்கல் கரும்பை கடித்து சாப்பிடும் பொழுது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது கரும்பை கடித்ததுமே ஊறும் எச்சில் செரிமானத்தை சிறப்பாக தொடங்கி வைக்கும் மேலும் பற்களுக்கும் மிகுந்த பலம் அளிக்கும் பல் இடுக்குகளில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும் எனவே இதை இயற்கை பல் மருத்துவர் என்றே சொல்லலாம் மேலும் இதை கடித்து சாப்பிடுவதால் பற்களுக்கு மட்டுமில்லாமல் ஈறுகளுக்கும் உறுதியை கொடுக்கும் முக்கியமாக கரும்பு சாறும் உமிழ்நீரும் சேர்ந்து தொண்டையில் உள்ள புண்களை ஆற்றுகிறது தொண்டைப்புண் மற்றும் தொண்டை வழியால் அவதிப்படுபவர்கள் கரும்பை மென்று சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது அதே போன்று கரும்பை கடித்து சாப்பிட்டு முடித்த பிறகு சிறிது தாகம் எடுக்கும் உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படி செய்தால் வாய் வெந்துவிடும் காரணம் கரும்பில் சுண்ணாம்பு சக்தி எனப்படக்கூடிய காய்ச்சியும் அதிகம் உள்ளது இந்த சுண்ணாம்பும் எச்சிலும் இணைந்து வேதிவினையாற்றுகிறது அந்த சமயத்தில் தண்ணீர் குடிக்கும் பொழுது அதிகமாக சூட்டை கிளப்பி எதிர்வினை நடக்கிறது இதனால் நாக்கு வெந்துவிடுகிறது எனவே கரும்பு சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து தண்ணீர் அருந்துவதால் எந்த பாதிப்பும் வருவதில்லை எனவே இவ்வளோ நன்மைகள் கொண்ட கரும்பை பொங்கலுக்கு மட்டும்தான் சாப்பிட வேண்டுமா அடிக்கடி சாப்பிட்டு இதன் நன்மைகளை பெற்றிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி